ஓம் கம் கணபதியே நமக, ஓம் கம் கணபதியே நமக, ஓம் ஸ்ரீ சங்கரானந்த சத்குரு சரணம் சரணம், குருவடி சரணம், திருவடி சரணம், ஓம் ஸ்ரீ நவக்கிரக தேவதாப்பியோ நமோ நமக. அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். இன்றைய கார்த்திகை தீப நன்னாளிலே உங்களுடன் இந்த வீடியோவை பகிர்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன். முதலில் முருகப்பிரானை பற்றி ஒரு தமிழிலே அவனாசிப்பத்து என்ற ஒரு அமைப்பிலே ஒரு பாடல், வற்றாத பொய்கை வளநாடு கண்டு மலைமேலிருந்த குமரா, உற்றார் எனக்கு ஒரு போதுமில்லை, உமையால் தனக்கு மகனே முத்தாடை தந்து வடிவேனையாள் முருகேசர் என்ற மனத்தே வித்தாரமாக மயில் மீதிலேறி வரவேணும் என்றன் அருகே. ஆளாளம் உண்டோன் மகனாகி வந்து வடியா தமக்கு உதவி பாலூர் அமுதுண்டு கனிவாய் திறந்து பயணஞ்செலுத்தை மறவேன். மாலான வள்ளி தனைநாடி வந்து மரமாக நின்ற குமரா, மேலான வெற்றி மயில் மீதில் ஏறி வரவேணும் என்றன் அருகே. திருவாசல் தோறும் மறுவேத மோத சிவனஞ்செலுத்தை மறவேன். முருகேசர் என்று மடியார் தமக்கு முதலாகி நின்ற குமரா, குருநாத சுவாமி குலமாதுநாதர் குமரேசன் என்ற பொருளே, மறவாமல் வெற்றி மயில் மீதிலேறி வரவேணும் என்றன் அருகே. இன்றைய தலைப்பு ஒரு பரிகாரம், சின்ன சின்ன அமைப்பா பரிகாரம், அதாவது சிறிய பரிகாரங்கள் இருந்தாலும் எளிமையான பரிகாரங்கள். அனைவருக்கும் வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணிக்கங்க, ஷேர் பண்ணிக்கங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம். இப்போ பரிகாரம் அப்படின்னா, தேய்பிர தோஷத்தினால் இப்போ ஒரு காரியம் பண்ணிடுறோம், தேய்பிர தோஷத்தை வந்து பண்ணிடுறோம், பண்ணியே ஆகணுங்கிற கட்டாயத்துக்கு நம்ம பண்ணிட்டோம்னா அதுக்கு என்ன சிக்கலுக்கு இது வந்துருமோன்னு பயந்துட்டுருக்கிறக்காக அது சம்மந்தப்பட்ட ஒரு சமாச்சாரம். எந்த நல்ல காரியத்தையும் வளர்பிரில் தான் செய்ய வேண்டும். தேய்பிரில் செய்த காரியம் தேய்பிரு போல் தேய்ந்துவிடும் என்று பெரியவர்கள் சொல்வார்கள். ஆனால் அறியாமல் நாம் தேய்பிரையில் திருமணம், சீமந்தம், உபநயனம், அஸ்திவார பூஜை போன்ற காரியங்களை செய்து விடுகிறோம். பின் அதற்காக வருந்துகிறோம். ஏதாவது சிக்கல் வந்துவிடுமோ என அஞ்சுகிறோம், வருந்துகிறோம், செய்வதறியாது திகைக்கிறோம். இந்த நிலையில் தக்க பரிகாரம் செய்து கொண்டால் தேய்பிரை தோஷத்தில் ஏற்பட்ட மேற்கண்ட தோஷங்கள் தீரும். பரிகாரம்: மாத சிவராத்திரியில் திரு அண்ணாமலையை கிரிவலம் வர வேண்டும். பின்னர் விநாயகப் பெருமானுக்கு 108 கொழுக்கட்டை மோதகம் செய்து அவற்றை சிவேதனம் செய்து ஏழைகளுக்கு அளிக்க வேண்டும். இவ்வாறு செய்தால் தேய்பிரை தோஷங்கள் அகலும். அதாவது வந்து தேய்பிரியில் செஞ்சுட்டு இதை பண்ணிட்டால் அந்த தோஷத்தினால் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. சரி, சூதாட்ட பழக்கங்கள் மாற, இப்போ வந்து அதிகமாக சீட்டாட்டுறக்கு போகிறாங்க, இது பண்ணுறக்கு போகிறாங்க, அவங்களுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்குறபோது, சூதாட்டத்தில் நாட்டம் உள்ளவர்கள் இருப்பார்கள். சீட்டாடுதல், குதிரை பந்தயத்தில் செல்லுதல் ஆகிய செயல்கள் இவர்களது பொழுதுபோக்கு. இதனால் கைப்பொருள்களை இழக்க நேரிடும். ஒரு சிலர் தாங்கள் பெறும் மாத ஊதியத்தையே சூதாட்டத்தில் வைத்து இழப்பார்கள். ஆசை காரணமாக மேலும் மேலும் கந்து வட்டிக்கு கடன் வாங்கி அதையும் சூதாட்டத்தில் வைத்து இழப்பார்கள். இதனால் குடும்பத்தை கவனிக்க இவர்களால் இயலாமல் போய்விடும். மனைவியும் குழந்தைகளும் பசி பட்டினி இவர்களால் அவதிப்படும் சூழ்நிலை உருவாகிவிடும். சூதாட்டத்தில் சில நேரம் அடிதடி தகராறுகள் ஏற்பட்டு வழக்கு விவகாரம் என்று பிரச்சனை விஸ்வரூபம் எடுத்துவிடும். சூதாட்டத்தில் ஈடுபடுபவர்கள் குறிப்பிட்ட தேவதைகளின் சாபத்திற்கு உள்ளாவார்கள். இதற்கான பரிகாரம் செய்து கொள்ளவும். முதலில் இனி சூதாட்டத்தில் ஈடுபடுவதில்லை என்று உறுதிமொழியை எடுத்துக்கொள்ள வேண்டும். இது தொடர்பாக குலதெய்வத்திடம் வேண்டிக் கொள்ள வேண்டும். இதை மீறினால் கடும் தோஷம் குடும்பத்தை வந்து பாதிக்கும். திங்கட்கிழமை குறிப்பாக சந்திர உரை அமைந்த நேரத்தில் திரு அண்ணாமலையாரை கிரிவலம் வருதல் வேண்டும். இல்லை என்றால் அண்ணாமலையார் படம் வைத்து வணங்க வேண்டும். திரு அண்ணாமலை கிரிவல பாதையில் சிவராஜ சங்கி தீர்த்தம் உள்ளது. விநாயகர் சன்னதியின் முன் உள்ள இந்த தீர்த்தம் மிக சக்தி வாய்ந்தது. இந்த தீர்த்தத்தில் இருந்து சிறிதளவு நீரை கையில் எடுத்து கொண்டு கீழ்கண்டவாறு சொல்லி நீதி கீழே விட வேண்டும். நான் செய்த சூதாட்ட செய்தலுக்கு மனமாற வருந்துகிறேன். இனி இத்தகைய சூதாட்டங்களில் ஈடுபட மாட்டேன், இது சத்தியம் என்று செய்ய வேண்டும். இந்த சிவராச சிங்க தீர்த்தத்தில் தன் வாளில் நிகழ்ந்த
எத்தகைய தவறுக்கும் குருவரில் கூடின பிராயச்சத்தினை முறையோடு பெறலாம். இதற்கு தக்க சர்க்குருவின் நல்வழி இன்றியமையாததாகும். ஆனால் பிராயச்சித்தம் என்பது வாழ்நாளில் ஒருமுறை மட்டுமே செய்யக்கூடியதாகும். அதை மீறினால் கடும் துன்பங்களை தண்டனையாக ஏற்க வேண்டும். ஆனால் உண்மையான உள்ளத்துடன் இங்கு பிராயச்சித்தம் வேண்டினால் இறையர்கள் அது கிட்டும். இவ்வாறு உள்ளன்புடன் எத்தகைய தீவினைக்கும் பரிகாரம் காண விளைகிறோம். பக்தர்களின் வேண்டுதலை நிறைவேற்றிட இத்தீர்த்தக்கரையில் மகான்களும் யோகிகளும் சித்தர்களும் எந்நேரம் காத்து கொண்டிருக்கின்றனர். ஆகவே இந்த சூதாட்டத்துக்காக இது பண்ணுறவங்க இது செஞ்சிங்கன்னா நம்ம குடும்பம் நல்லாயிருக்கு. நம்ம குடும்பத்தை தான் பார்க்கணும், சூதாட்டம் முக்கியமல்ல. பரிகாரம் செய்ப வசதி உள்ளவர்களாக இருந்தால் ஒரு குறிப்பிட்ட தொகை தான தர்மங்களுக்கு என ஒதுக்கி ஏழைகளுக்கு உதவ முன்வர வேண்டும். இல்லை என்றால் தங்கனால் தங்களுக்கு உண்டான சக்தி உண்டான அளவுக்கு ஏதோ ஒரு தான தர்மம் பண்ணால் கண்டிப்பாக இதிலிருந்து விடுபட்டுலாம். இப்போது உனி அடுத்தபடியாக தோஷங்களும் பரிகாரங்களும். இன்றைக்கி வந்து இந்த மாதிரி தோஷம் இந்த மாதிரி பரிகாரம் இதை பற்றி தான் நான் சொல்லிட்டுருக்கிறேன். தோஷங்கள் ஐந்து வகை என பெரியோர்கள் வகுத்துள்ளன. அவை யாவன? வஞ்சித தோஷம், அதே மாதிரி வந்து பந்த தோஷம், கல்பித தோஷம், வந்தூலக தோஷம், பிராணகால தோஷம். ஸ்ரீ பீஷ்மர் மேற்கண்ட தோஷங்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நல்வழி காட்டி பல பரிகார முறைகளை தந்து தான தர்ம நிகழ்ச்சிகளில் பங்கேற்றார். மேற்கண்ட தோஷங்களையும் அவை நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்களையும் விரிவாக பார்க்கும். வஞ்சித தோஷம் எதனால் ஏற்படுகிறது? பார்க்கக்கூடாத சினிமா படங்கள், வெறியூட்டும் காட்சிகள் இவைகளை பார்ப்பதினால் உடலில் சூடு உண்டாகி அவை பித்த நாடிகளை பாதித்து உடலில் பல வியாதிகளை உண்டாக்கிறது. ஒவ்வொரு முறையும் இவ்வாறு முறையற்ற காட்சிகளை பார்த்து உணர்ச்சியை தூண்டுபவை. உணர்ச்சி வசப்படுவதால் காம வேட்கை உண்டாகும். அதனால் உடல்நலம், குணநலம், மனநலம், அமைதி இவை அனைத்தும் பாதிக்கும். இதற்கு வஞ்சித தோஷம் என்று பெயர். பரிகாரம்: உடன் பிறந்த சகோதரிகளை வணங்கி அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்ய வேண்டும். சகோதரிகள் இல்லாதவர்கள் ஏழை பெண்களுக்கு தானம் அளிக்க வேண்டும். முடிஞ்சளவுக்கு தானம் அளித்தா போதும். அதே மாதிரி வந்து பந்த தோஷம்: தன்னுடன் அன்புடன் பழகியவர்களுக்கு துரோகம் இழித்தல் அல்லது அவர்களில் மனம் நோகும்படி நடந்து கொள்ளுதல். அல்லை தன்னை நேசிப்பவர்கள் அல்லது தன்னிடம் அன்பு காதல் கொண்டிருந்தவர்கள் சூழ்நிலை சந்தர்ப்ப வசத்தால் வாழ்க்கை மாற்றங்களை ஏற்க வேண்டியிருக்கும் சூழ்நிலையில் அவரை பழிவாங்குதல் ஆகியவை பந்த தோஷமாகும். பரிகாரம்: தந்தை தாய் வழிகளில் உள்ள மாமா, அத்தை, சித்தப்பா, பெரியப்பா ஆகியோருடைய பெண்களுக்கு தான தர்மம் செய்ய வேண்டும். இவ்வாறு செய்தால் பந்த தோஷம் நீங்கும். கடைசிக்கு ஒரு ஜாக்கெட் பிட்டு எடுத்து கொடுத்தா போதும். கடைசிக்கு ஒரு ஜாக்கெட் பிட்டு பெரு அதாவது வந்து ஆண்களுக்கு துண்டு ஒரு இது எடுத்து கொடுத்தா போதும், அந்த தோஷம் வந்து நீங்கும். கல்பித தோஷம்: பிற தன்னை விரும்புவதாக எண்ணிக்கொண்டு அவர்களிடம் முறிதவறி பழகுதல், பெண்கள் ஆண்களையோ ஆண்கள் பெண்களையோ வஞ்சனை செய்து ஏமாற்றுதல் ஆகிய செயல்களால் ஏற்படுவது கல்பித தோஷமாகும். பரிகாரம்: தன்னை விட வயதில் மூத்த பெண்களுக்கு தன்னால் இயன்ற உதவிகளை செய்ய வேண்டும். இவ்வாறு செய்தால் அந்த கல்பித்த தோஷம் நீங்கிவிடும். வந்தூலக தோஷம்: தன்னை விட வயது அதிகமுள்ள பெண்ணை மணத்தல், அதிக வயது வித்தியாசமுள்ள ஆணை பெண்ணை மணத்தல் தவறாகும். இதனால் சுவாச கோளாறுகள், நரம்பு சம்பந்தப்பட்ட நோய்கள், வாழ்க்கையில் ஒருவித விரக்தி ஆகியவை ஏற்படும். இவ்வாறு உருவாகும் தோஷத்திற்கு வந்தூலக தோஷம் எனப்படும். வந்தூலக தோஷம் நீக்கத்தக்க தகுந்த பரிகாரம் செய்தல் வேண்டும். பரிகாரம்: வயதான தம்பதிகளுக்கு குறைஞ்சபட்சம் 65-75 வரைக்கும் தான தர்மங்கள் செய்ய வேண்டும். வேஷ்டி, புடவை, துண்டு, ரவிக்கை, துணி ஆகியவற்றை தானமாக வழங்க வேண்டும். பரிகாரம் 2: பழமுதிர்ச்சோலை திருத்தலத்துக்கு சென்று ஸ்ரீ முருக பகவானை தரிசித்த பின் ஏழை தம்பதிகளுக்கு தான தர்மங்களை செய்தால் மேற்படி தோஷம் நீங்கும். அடுத்தபடியாக பிரணகால தோஷம்: திருமண பொருத்தங்கள் பார்க்காமல் அன்பு பாஷம் எதுவின்றி பணம், புகழ், அந்தஸ்து, பதவி இவை காரணமாக ஒருவரை மனத்தலாகும். இதுக்கு பிரணகால தோஷம் எனப்படும். இதனால் வாழ்க்கையில் பற்றற்ற நிலை காணப்படும். ஏனோதானோ என்று வாழும் நிலை ஏற்படும். பரிகாரம்: தன் தவறுகளுக்கு உளமார வருந்தி மன்னிப்பு கோரி அனாதை விடுதியில் உள்ள பெண்களுக்கு தான தர்மங்கள் செய்தால் இந்த பிரணகால தோஷம் நீங்கிவிடும். அந்த மாதிரி
பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ உங்களுக்கு பரிகாரம் செய்யவே முடியல, அதுக்கு வேறு வழி என்ன அப்படின்னு சொல்லும்போது, கஷ்டமும் இருக்கலாம், கஷ்டம் இல்லாத மனிதரே கிடையாது. அதாவது வந்து பிறருக்கு தன்னால் ஆன முடிஞ்ச பெரிய உதவி பண்ணாட்டி பரவாயில்ல, சின்ன உதவி பண்ணால் போதும். முதியோர்கள் ஒரு ஹோட்டலில் நடந்து போகிறாங்க, அவங்களை கொண்டு அந்த பக்கம் விடணும். அதே மாதிரி கண் தெரியாதவனுக்கு வழிகாட்டுறது ரொம்ப அவசியம். அந்த மாதிரி பண்ணால் ரொம்ப நல்லது. அதுக்காக அன்னாடுமே செஞ்சுருக்க முடியாது. உங்களுக்கு கிடைக்கிற டைமில் நீங்கள் செஞ்சிங்கன்னா பரிகாரம் செய்ய முடியாததுக்கு பரிகாரம், நீங்கள் வந்து கடவுளை நான் இதை செய்கிற எனக்கு வந்து நல்ல வழிகாட்டு அப்படின்னு சொன்னவன் கண்டிப்பாக கடவுள் கட்டுவார். பள்ளிகளுக்கு உதவுதல், பள்ளி கட்டடம் கட்டப்போகும் பொழுது நம்மால் என்ற உடல் உழைப்பை நல்கலாம், செங்கல் கல் இவற்றை எடுத்து தத்து உதவலாம். ஊனமுற்ற குழந்தைகளை பள்ளிக்கு அழைத்து செல்லலாம், ஆலய பணி உள்ளூர் ஆலயத்திற்கு சென்று உழவார பணி செய்யலாம், ஆலயத்தை சுற்றியுள்ள கலைகளை அகற்றலாம், நடைபாதையில் உள்ள முள் கல் இவற்றை அகற்றி பாதையை சீர் செய்யலாம், ஆலயத்திற்கு தேவையான சாமான்களை சுமந்து வந்து அளிக்கலாம், ஆலயத்தில் வேலை செய்யும் ஊழியர்களுக்கு அவர் செய்யும் பணியில் ஒத்துழைப்பை தரலாம். ஆலய பணிங்கிறது வந்து ரொம்ப ஈஸியான வேலை. ஒரு கோயிலில் போய் சொல்லிவிட்டு உங்கள் அட்ரஸ் இதெல்லாம் சொல்லிவிட்டு நீங்கள் வந்து உங்களுக்குனால் முடிஞ்ச டைமுக்கு நீங்கள் பண்ணலாம், அதே அன்னாடு பண்ணணுங்கிற அவசியமெல்லாம் கிடையாது. மருத்துவமனையில் உடல்நலம் இல்லாமல் யாருடைய துணைமின்றி இருப்பவர்களுக்கு மருத்துவமனைக்கு அழைத்து சென்று மருத்துவ சிகிச்சை பெற உதவலாம், அவர்களுக்கு தேவையான மருந்துகளை கடைக்கு சென்று வாங்கி கொடுக்கலாம். அதே மாதிரி மருத்துவமனையில் தங்கி சிகிச்சை பெற்றவர்களுக்கு உணவு எடுத்துக்கொண்டு கொடுப்பது ஒரு அருமையான பரிகாரமாகும். பொது காரியங்களுக்கு உதவுதல், ஊரில் நடக்கும் திருவிழா போன்ற நிகழ்ச்சிகளுக்கு உதவலாம், ஆபத்து காலங்களில் பிறருக்கு உதவி செய்யலாம், தண்ணீர் பந்தல் வைக்கணும், வீட்டில் வெளியே தண்ணீர் பானை வைத்து தாகம் என்று வருவோருக்கு தண்ணீர் தாகம் உதவலாம். இப்போ தண்ணி பாக்கெட் வாங்கி கொடுத்தா போதும், ஒரு கோயில் போகும்போது ஒரு 50 பாக்கெட் 100 பாக்கெட் இப்படி வாங்கி கொடுத்தீங்கன்னா கூட போதும், 25 வாங்கி கொடுத்தா கூட போதும். இது போன்ற பல சமூக பணிகளை உள்ளன. எனவே வசதி இல்லாதவர்களும் தங்கள் துயரங்கள் கஷ்டங்கள் ஏழ்மை நிலை ஆகியவை நீங்கள் மேற்கண்ட பரிகாரங்கள் அவர்களுக்கு உதவும். ஆகவே இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்ல ஒரு இது அமைப்பு. அதே மாதிரி வந்து எடுத்து வச்சு பேசும்போது, வெள்ளருக்கும் திரியில் வந்து விநாயகருக்கு தீபம் போட்டிங்கன்னா தனகாரர் குடியிருப்பார், அஷ்டலட்சுமி குடியிருப்பார். அதே மாதிரி வந்து அதை திங்கக்கிழமை செய்ய வேணும். செவ்வாய்க்கிழமைக்கு வந்து வன்னித்திரி முருக பகவான், ஸ்ரீ முருக பகவானுக்கு வந்து போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கு. அதே மாதிரி வந்து அதுக்கும் அப்படி தான் தனகாரன் குடியிருப்பார், அஷ்டலட்சுமி குடியிருப்பார். புதன்கிழமைக்கு வாழைத்தண்டு திரை, துர்க்கியம்மனுக்கு பில்லி சூன்யம் நிவர்த்தி, சுபகாரியம் நிவர்த்தி. அதே மாதிரி வியாழக்கிழமைக்கு வந்து வன்னித்திரி குரு பகவானுக்கு, ஜென்ம குரு இப்போ யாருக்கு நடக்கிறதோ அவங்களுக்கு போடலாம். விருச்சிக ராசிக்கார வந்து இந்த மாதிரி போடுறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி வந்து வெள்ளிக்கிழமைக்கு வந்து அரசு திரி, தாமரைத்தண்டு திரி, லக்ஷ்மி லக்ஷ்மி துர்க்கை, புத்திரபாக்கிய மாங்கல்ய தாரணம், அந்த மாதிரி அமையக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வந்து சனிக்கிழமைக்கு வந்து வில்வத்திரி, எள்ளுத்திரி, ஈஸ்வரர் சனீஸ்வரன், சாப விமோசனம் கண்டிப்பாக நல்லது. ஆனால் சனி திசை நடப்பவர்கள் இதை செய்ய வேண்டும். ஞாயிற்றுக்கிழமைக்கு அத்தித்திரி போடணும், துர்க்கையம்மனுக்கு மாங்கல்ய தாரண விமோசனம், கல்யாணமாக லேட்டாகிட்டு இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கல்யாணம் ரெடியாகிற அளவுக்கு ஒரு அமைப்பு வரும். ஆகவே பசுநெயில் தீபம் போட்டால் கிரகதோஷம் விலகும், விளக்கெண்ணெயில் தீபம் போட்டால் குலதெய்வ கடாசம் கிடைக்கும், நல்லெண்ணெயில் தீபம் போட்டால் நவக்கிரக பிரீதி கிடைக்கும், தேங்காய் எண்ணெயில் போட்டோம்னா மன உறுதி உள்ள தெளிவு ஏற்படும், வேப்பெண்ணெய் இழுப்பெண்ணெய் பசுநெய் மூன்றும் கலந்த எண்ணெய் போட்டால் அனைத்து ஐஸ்வர்யங்களும் அமையும். அடுத்தபடியாக தோஷமற்ற காலம், இது இம்பார்ட்டண்ட். உதய காலத்தில் திதி தோஷமும், அபிஜித் காலத்தில் 12.5 நாளைக்கு மேல் 15 நாளைக்குள் நட்சத்திர தோஷமும், அஸ்தமன காலத்தில் லக்ன தோஷமும், ராத்திரியில் வார தோஷமும் கிடையாது. அதிகாலை 4 மணிக்கு மேல் 6 மணிக்குள் எந்த சுபகாரியம் செய்யலாம், இதை உஷக்காலம் என்பார்கள். இந்த நேரத்தில் அஷ்டமி நவமி பிரதமை போன்ற எந்த திதிகள் இருந்தாலும் சுபகாரியம் செய்யலாம். இதே போல் பகல் 11 மணிக்கு மேல் 12 மணிக்குள் எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் சுபகாரியம் செய்யலாம். இதுபோல் சூரிய அஸ்தமனத்தின் போது எந்த லக்னமாக இருந்தாலும் சுபகாரியம் நடத்தலாம், இவைகளுக்கு தோஷம் கிடையாது. எந்த கிழமையாக இருந்தாலும் சூரிய அஸ்தமனத்திற்கு பின்னர் சுபகாரியங்களை செய்யலாம். செவ்வாய் பகவான், சனி பகவான் ஆகிய நாட்களாக இருந்தாலும் இரவு நேரத்தில் எந்த சுபகாரியம் செய்யலாம், இதற்கு தோஷம் கிடையாது. அனைவருக்கும் வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆத்யா சோமேஷ மங்களாய்ச புதேச குருசு குருஜி சனிப்பச்சு ராகவே கெதுவே நம்ம நன்றி வணக்கம் 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 வணக்கம்.